சதர்ன் ரயில்வேஸோட லெஜெண்டரி டே டைம் ட்ரெயின்ஸில் ஒன் ஆஃப் த ட்ரெயினில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். கோவை எக்ஸ்பிரஸ். வர்ஸ்ட் தோசா எவர் ஹேடுங்க. ரிசர்வ்டு கோச்சில் நடந்துட்டு இருந்தது. கேங் பாத் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டாங்க, நின்றுக்கிட்டாங்க, வெளியிலே வர முடியல. ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை சென்ட்ரல். வெல்கம் டு அ நியூ ட்ரெயின் வ்ளாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். இது ஒரு ட்ரிப் பிளான்லாம் எதுவும் கிடையாது. நான் கோயம்புத்தூர் எதுக்காக ட்ராவல் பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து மருதமலைக்கு போகிறேன். மருதமலை முருகன் கோயில் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் போகிறேன். அதில் ட்ராவல் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் கோயம்புத்தூர். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன், சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். எந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதர்ன் ரயில்வேஸோட ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின், ஒரு சூப்பரான ட்ரெயின், லெஜெண்ட்ரி டே டைம் ட்ரெயின் அப்படின்னே சொல்லலாம். கோவை விரைவு வண்டி, கோவை எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். வ்ளாக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் வரல, பட் இதை வ்ளாகாக கன்வெர்ட் பண்ணலான்னு எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரீட்ரை பண்ண சொன்னீங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ண ட்ரெயின்ஸையே ரீட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க. அப்புறம் திரும்ப ஒரு வாட்டி அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி காட்டுங்க, அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி காட்டுங்க, இதர் இதே ரூட்டில் நீங்கள் பண்ண ரூட்டில் இல்லை ஆப்போசிட் ரூட்டில் பண்ணி காட்டுங்க, அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, இந்த வாட்டி வந்து கோவையில் ட்ரை பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம கோவை ட்ரை பண்ணியிருக்கோம். எஸ், கோவை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நான் வந்து கோவை எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானே, ஒரு ஸ்பெஷலான வேப் 7. ஓகே, இதில் விட்டேன். 1.5 வருஷம் முன்னாடி கோவை எக்ஸ்பிரஸ் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ICF-ஆக இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் வ்ளாக்லாம் பண்ண ஸ்டார்டிங்கில் அந்த வ்ளாக் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ அது வந்து ICF டைமில் ட்ரை பண்ணது, ICF கோச்சஸ் இருந்தப்போ. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LHP கொடுத்துட்டாங்க. LHP கொடுத்தே வந்து ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணாமே இருந்தேன். ஸோ ஓகே, இந்த வாட்டி வந்து நம்ம அதில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ட்ராவல் வ்ளாகை அதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னா, சென்னை சென்ட்ரலில் இருக்க 5:40 ஆகுது, 6:10 கரெக்டாக சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷலான லோக்கலாம் கொடுத்துருக்காங்க. Years of Independence, அந்த லைப்ரரி போட்ட WAP-7 ராயபுரம் தான் இன்னைக்கு நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் புல் பண்ண போது. புல் ஸ்ட்ரெச் சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த இன்ஜின் தான் புல் பண்ணும். அன்ரிசர்வ்ட் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் கோவை எக்ஸ்பிரஸ்ல மொத்தம் 4 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் இருக்கு. இன்ஜின் சைடு 2 இருக்குது, அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குது. அடிஷ்னலாக ஒரு SLR கோச் கூட இருக்குது. பட் இங்கே சென்னை சென்ட்ரல்லையே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் எல்லாமே செம்ம ஜாம் பேக்டாக இருக்குது. சீட்ஸில் இடம் இல்லாமல் இப்போயே அந்த கேங் பாத்லாம் கூட ஃபில் ஆகிடுச்சு. நான் அன்ரிசர்வ்ட்லாம் ட்ராவல் பண்ணல, நான் வந்து புக் பண்ணியிருக்கேன், 2 hours புக் பண்ணியிருக்கேன். அண்ட் கோவை எக்ஸ்பிரஸில் ஏசி சேர் கார் டைப் கோச் பார்த்தீங்கன்னா 2 கோச் இருக்குது. எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கோச் பார்த்தீங்கன்னா D11, அதாவது இன்ஜின்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு லாஸ்ட்ல இருக்கு. கோவை எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடா ஒரு பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்போர்டு கண்டிப்பாக ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. D11 இன்னைக்கு நான் டிராவல் பண்ற கோச். ஸ்
ஸோ எஸ் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது நம்ம ஜேர்னியை தான், கோவை எக்ஸ்பிரஸ் ஜேர்னி. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் போக போக சொல்கிறேன். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி இருக்கிற சீட்ஸு. பட் ஒரு சில கோச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டைப் சீட்ஸும் இருக்குது, ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கிற சீட்ஸும் இருக்குது. ரெண்டு மிக்சராக தான் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினில். ஸோ வாங்க நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் க்ரௌட் ஏறிட்டே தான் இருப்பாங்க. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்கிற ஸ்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே க்ரௌட் வந்து ஏறிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சென்னை டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 175 ஆகுது. 2S புக்கிங் பண்ணி போனீங்கன்னா 190 ஆகுது. அண்ட் சிசி அதாவது ஏசி சேர் காரில் போனீங்கன்னா 685 ருபீஸ் ஆகுது சென்னை டு கோயம்புத்தூர் வரைக்கும். Thank you.
யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா டே டைம் ட்ரெயின்ஸில் ரெகுலராக பாஸ் வச்சு ட்ராவல் பண்ணுறவங்க ரிசர்வ்டு கோச்சஸ்லையும் ஏறிப்பாங்க, உள்ள சீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க, பட் அந்த டோர் கிட்ட நின்றுப்பாங்க. அது ரெகுலராக நடக்கிறது தான், எஸ்பெஷலி மார்னிங் ட்ரெயின்ஸு இந்த மாதிரி கோவை, அடுத்து சப்தகிரி, பிருந்தாவன், நம்ம ஜன்சதாப்தியில் கூட பார்த்துருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வாலாஜா ரோட்லேயே இறங்கிட்டாங்க, அண்ட் மீதி இருக்கிறவங்க மோஸ்ட்லி காட்பாடியில் இறங்கிடுவாங்க. ட்ரெயினோடைய ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், கோவை எக்ஸ்பிரஸும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸும் ரேக் ஷேர் பண்ணுது. பிருந்தாவன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனிஷியலாக அதாவது ஐசிஎஃப் டைமில் ஓடிட்டு இருந்த வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங் கிடையாது, டெடிக்கேட்டட் ரேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் எல்எச்பியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரேக் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு தோசா எவர் ஹேடுங்க. பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் இருக்குது, நம்ம வந்து எதுக்கு சென்ட்ரலில் வாங்கிட்டு பேண்ட்ரியிலே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி இங்கே வந்து சரி மசாலா தோசா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அதையும் கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருக்காங்க. நான் இவ்வளோ மோசமாக ஒரு தோசையை சாப்பிட்டதே இல்லை, எனக்கு ஆக்சுவலி தோசை தான் ரொம்ப பிடிக்கும், அதையே வெறுக்க வச்சுருவாங்க போல். காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் பேண்ட்ரி நம்பி வராதிங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, பெஸ்ட்டு நீங்கள் வீட்டு சைட்லேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருங்க காலையிலேயே. காட்பாடி தாண்டி க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன், பட் அப்படிலாம் இல்லை, த்ரூ அவுட் ஏறுறாங்க தான். ஆம்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா செம க்ரௌடு ஏறியிருக்காங்க தான்.
இந்த ரூட்டில் மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 110 km/h தான். கண்டிப்பாக இதை வந்து வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரூட்டில் தான் ஓடப்போகுது. அடுத்து வரப்போகிறது தமிழ்நாடு கொடுத்த வந்தே பாரத் வந்து இந்த ரூட்டில் ஓடப்போகுது. இந்த ரூட்னா கோயம்புத்தூர் கிடையாது, சென்னை டு மைசூர் ஓடப்போகுது. பட் நம்ம இப்போ வந்த சென்ட்ரல் டு ஜோலார்பேட்டை லைனில் தான் வரும். இந்த வழியாக வந்து தான் பெங்களூர் போய் மைசூர் போகும். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாகவே அந்த 110 மெயின்டைன் பண்ணுறாங்க. கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி 110 வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் ஷதாப்தி மட்டும் 115 கிட்ட டச் ஆகும், மற்ற எல்லா ட்ரெயின்ஸுமே 110 தான் மேக்ஸிமம் போகும். என்னடா ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சேலம் காட்டுறிய, நடுவில் முறப்பூர்னு ஒரு ஆள் இருக்கே கோவைக்கு, அதை ஏன் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே காட்டை விட்டாங்க. ஏன்னா ஃபுல் க்ரௌடுங்க, லைக் உள்ளே கூட வந்துக்கிட்டாங்க. டோர் மட்டும் இல்லை, நான் கூட அந்த காட்பாடி ஜோலார்பேட்டை வரைக்கும் டோர்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தாங்க. பட் அதை தாண்டி தான் சீனே ஸ்டார்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாம் பேக்டு, ஃபுல்லாக கீழே கேங் பாத் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டாங்க. ரிசர்வ்டு கோச்சில் நான் சொல்லிட்டு இருக்கிற கூத்து எல்லாமே ரிசர்வ்டு கோச்சில் நடந்துகிட்டு இருந்துச்சு. கேங் பாத் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டாங்க, நின்றுக்கிட்டாங்க, வெளியிலே வர முடியல. ஸோ சரி ஓகே, அதனால நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே சேலம் வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுவோன்னு தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் க்ரௌடு இறங்கிட்டாங்க, பட் ஸ்டில் அதே நிலமையில் தான் இருக்கு. உள்ள ரிசர்வ்டு கோச்சஸ்லேயே இந்த நிலமையில் இருக்குது. டிடி கடைசி வரைக்கும் வரவே இல்லை, கடைசி வரைக்கும்னா இப்போ வரைக்கும் வரல, சேலம் வரைக்கும் வரல, சென்னையில் ஆரம்பிச்சு. மேபி அதனால தான் என்னமோ இவங்கெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, யாரை கேட்டாலும் பாஸு பாஸுன்றாங்க. என்ன கணக்கு, ஏன் அப்படி நடக்குது ஒன்றும் தெரியல. ரெகுலராக டிடிஸ் வச்சு செக் பண்ணால் இதெல்லாம் நடக்காது, இல்லை அடிஷ்னலாக ஒரு ட்ரெயினே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு க்ரௌடு உள்ளே இருக்குது. லெஜெண்ட்ரியான ட்ரெயின் கோவைக்கே இந்த நிலமை. இதுதான் D11 நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கோச்சு. அங்கே பாருங்களேன், உள்ளே நுழையிற இடத்துல இப்படி தான் கோச் ஃபுல்லாகவே உட்காந்துருக்காங்க. ஸோ உள்ளே நடக்கக்கூட முடியல.
இந்த ஜேர்னியோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 494 கிலோமீட்டர்ஸ். இந்த ட்ரெயின் 7 hours 55 minutes கவர் பண்ணுது. இன்னொரு ட்ரெயின் இருக்குது, ஷதாப்தி, சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் ஷதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அந்த ட்ரெயினுக்கும் கோவை எக்ஸ்பிரஸ்க்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வந்து 7 hours 5 minutes கவர் பண்ணுது. இந்த ட்ரெயின் வந்து 7 hours 55 minutes கவர் பண்ணுது. ஸோ டோட்டலாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸே வருது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரௌடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஷதாப்தியில் ஏசியில் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிடலாம். 2 hours பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இந்த ட்ரெயினில் வரணும். கிராசிங்லாம் இருக்கிற நேரம் உள்ளே உட்கார வேண்டியதாக இருக்குது. வெளியில் வந்து நின்னா கிராசிங்கே வர மாட்டேது. ஜேர்னியே கொஞ்சம் பிஸ்டாஃப் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே சென்னை டு கோயம்புத்தூர் ஓடுற வண்டி அப்படிங்கிறம்போது ஸ்டாண்டர்ட்ஸ் எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஹையாக தான் யோசிப்போம். பட் அதில் வந்து குறை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மோசமானதாக தான் இருக்குது ஜேர்னி. இது டெய்லி யூஸ்வலாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது சாதாரணமாக விஷயம் இருக்கலாம். பட் நான் வந்து இப்போ தான் வரேன் அப்படிங்கிறம்போது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ட்ரெயினு. பா, ட்ரெயினில் வந்த பாதி க்ரௌடே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இறங்குறது தான். இப்போ கோச்சுக்குள்ளே பார்த்தா ஃபுல் வேக்கண்டாக இருக்கும். இந்த ட்ரெயினே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிட்டன் கோயம்புத்தூர் டு சென்னை. இப்போ உடனே கிளம்பிடுவோம் 3 மணிக்கு. ஸோ அதனால தான் அவ்வளோ க்ரௌட் ஏறுது. ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு கோவை எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கு. ஜேர்னி பற்றி என்ன சொல்கிறது, பக்காவாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்த ஒரு ஜேர்னி வச்சு செஞ்சிருச்சு. டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கான ரீசன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஃபுட்டு சரியில்லை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லை, ஒரு டிடி கூட வரல, கடைசி வரைக்கும் டிடி வரவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து டிசப்பாயிண்டிங்காகவே இருந்துச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம், நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாங்க நடுவில், அண்ட் டைமிங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் நல்ல விஷயம். நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மார்னிங் டைமில் வரதுக்கு 2 hoursல வந்தீங்கன்னா இது ஒன்று தான் ஆப்ஷன். சென்னையிலேருந்து சேலம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் வரத்துக்கு மார்னிங் ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குது. பட் நீங்கள் ஏசியில் வரதா இருந்தால் ஷதாப்தி ப்ரிஃபர் பண்ணிடலாம். கம்ஃபர்டபுளாகவும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கூட வந்துடலாம். அண்ட் மற்றபடி அவ்வளோதான் இந்த ஜேர்னி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சதர்ன் ரயில்வேஸில் இருக்கக்கூடிய ஒரு
சூப்பரான ட்ரெயினு, பட் இன்னைக்கு ஜேர்னி அப்படி அமையல. அதை வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற சினாரியோ இதுதான். கோவை எக்ஸ்பிரஸ்ல 2S சினாரியோ இப்படி தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா.